தம்பிக்கு தாயே பரமேஸ்வரி பட்டணத்தை விட்டுட்டு டிஸ்பென்சரி வைக்க போறேன்னு கிராமத்துக்கு பறந்து வந்துட்டான் நீக்கு மனசு கேக்குறதோ அறியாத இடத்துக்கு போறானேன்னு நானும் பின்னடியே பறந்து வந்துட்டேன் வந்தவன் அக்ரஹாரத்துல குடி இருக்கிற மாதிரி ஒரு வீடு பிடிக்கப்படாதோ ஆத்த விட்டு வெளிய கால வைக்க கிக்கல்ல தந்தன தத்தன தையன தத்தன தந்தன தத்தன தான தையன தன்னானா சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது அங்க குடுக்கிறது டேஸ்ட் இங்க கொடுத்தாதான் டேஸ்ட் அம்பி நான் ஊருக்கு புதுசு இந்த அகரத்துல குடி இருக்க ஒரு வீடு கிடைக்குமா நான் என்ன புரோக்கரா ஏதோ மூஞ்சே பார்த்த உடனே கேட்கலாம்னு தோணித்து கட் பண்ணிக்கலாம் கோவமா கண்டினியூ பண்ணு அதான் கைவசம் வச்சுருக்கியே சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் வந்தது எப்போது ஐயோ நேக்கணத்துக்கு இந்த பாட்டெல்லாம் பூபாலம் பாட வேண்டிய நேரம் மோகனம் பாடிட்டு இருக்க சிவசிவா 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 ஓம் ராஜமுகே முகி ராஜமுகே வஷ்யமுகே வஷ்யாதிமுகே சர்வஜனமுக வசியோ சர்வஜய சம்பூயோ ஆரோக்கியோ ஐஸ்வர்யோ அஞ்சு பிசவு பயந்துகிட்டு இப்படி அடிமையில வச்சிருக்கீங்களே அதுக்கு செருப்ப காலில் போட்டுக்கிட்ட உள்ளார போயிட்டு வரலாமே பாத்துட்டியா ஏதோ வர்ற அவசரத்துல சில்லறை எடுத்து வர மறந்துட்டேன் நான் ஊருக்கு புதுசு ஒன்னண்டு எப்படி கடஞ்சொல்றதுன்னு ஒரு யோசனை தான் அப்படி வச்சிருப்போங்க சும்மா தானே சும்மாதான் ஏன்பா அக்ரஹாரத்துல தங்க வீடு கிடைக்குமா மண் வீட்டுக்கே மனுஷன் தருமாறான் தங்க வீடுக்கு எங்க போறது தங்க வீட வர வர நன்னா பேச கத்துனுட்டே தங்கத்துக்கு வீடு கிடைக்குமான்னு கேக்குறேன் புரியுறதா இங்க எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க தான் இருந்தாலும் கடைசி வீட்டுல ஒரு வயசான மாமி இப்போ பரவாயில்ல இழுத்துக்கிட்டு இருக்கு எதுக்கும் கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க அதுக்குள்ள விவரம் தெரிஞ்சிடும் சரியான வம்பு கருணா இருப்பு போல இருக்க என்ன பிரசிடன்ட் சார் கிளினிக் ஓபன் பண்ற நேரம் வந்துருத்தும் இன்னும் இங்கே நின்று இருக்கல நீங்க இங்க அர்ச்சனையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் அங்க இருப்பேன் சுருக்க போங்கோ வாங்க கோத்ரம் நட்சத்திரம் பேரெல்லாம் சொல்லுங்க மார்க்கண்ட மகரிஷி கோத்ரம் மார்க்கண்ட மகரிஷி கோத்ரே ஜாதஸ்ய சுகிரி நட்சத்திரம் ரிஷபராசு ஜாதஸ்ய கார்த்திக் கிளினிக் கார்த்திக் என்ன திகைக்கிறே ஆஸ்பத்திரிக்கு கோத்ர நட்சத்திரம் உண்டானா நாம செய்யற தொழில் இருக்கே அதுவும் நம்ம கோத்ர நட்சத்திரமா தான் இருக்கணுங்கிறது என் கணக்கு அதுவும் சரிதா கார்த்திக் கிளினிக் ஸ்தாபக நல்லா மூச்சு விடுங்க இத பாருங்க ஒரு வேளைக்கு ஒரு கரண்டி தினமும் மூணு வேளை சாப்பிடுங்க பார்த்ததுக்கு எவ்வளவு ரூபா சார் பாருங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் டாக்டர் ஆகல என் மன திருப்திக்காக இந்த வேலையை செய்யறேன் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை இந்த உடையில போ ஃபீஸ் எவ்வளவுன்னு கரெக்டா சொல்லப்படாதோ உங்களால முடிஞ்சத போடுங்கோன்னு சொன்னேன் பேசாம உங்க வேலையை கவனிக்க போறியா இல்லையா ஆமாப்பா நல்லது சொன்னா நோக்கு குத்தம் என்ன பண்றது ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சுட்டனே மனசு கேட்க மாட்டேங்கிறது ஆத்ம திருப்தியா வந்துட்டான் வாங்க வரணும் இல்ல உட்காருங்க உட்காரும் இல்ல வாய் தருங்க ஐயா எனக்கு ஒண்ணும் இல்லைங்க என் பிள்ளைக்கு தான் நான் மாத்திரை வாங்கிட்டு போலாம் இருந்தேன் பிள்ளைக்கு என்ன செய்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க மாத்திரை வாங்கி மடியில வச்சுக்கிட்டா அழிய உயரும் அதனால காய்ச்சலுக்கு வெள்ளையில ரெண்டு வயிற்று வலிக்கு சிகப்புல ரெண்டு இருமலுக்கு மஞ்சள் ரெண்டு அஞ்சாறு தினசுல அள்ளி கொடுங்க டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ஐயா புரியாம பேசிட்டு இருக்கீங்க
நடுவு நேரங்க வரப்போக முடியாது. போற இடத்துல பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுண்டா மாத்திரை முழுங்கச்சனம்னா ஏதோ அந்த கோட்டம் வந்த கருப்புசாமி உள்ளத்துல மச்சானாலே குணமாயிரும். கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. தெரியுதுங்க, ஏதோ ஆளு வெள்ளையும் சொல்லியுமா இல்லாம ஒரு மாதிரியா இருக்கானேன்னு என்ன குண்ட கமண்டக்க நினைக்காதீங்க. பணம் எவ்வளவு வேணுங்க? அடுத்த மூணு எனக்கு எதுக்குங்க? எப்படி சரி மாத்திரை கைவசம்ல வாங்கி கொடுத்து அனுப்புறேன். ஆமாளு விசுக்குன்னு கொடுத்து அனுப்புங்க. கிராமம் கிராமம்னு தலையில அடிச்சுண்டியே, இப்பதான் ஆரம்பம், இனிமே தான் இருக்கு. ஊர்ல இது வரைக்கும் அத்திம்பேரை அறுத்த அவர் நிம்மதியா இருப்பார், இப்ப நான் மாட்டேன். நான் அத்திம்பேரை அறுத்ததெல்லாம் நீ பாத்துட்டு இருந்திய, மறைக்காத போயிடுற. ஐயோ 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 என்னாச்சு? அம்மா வா வா வா. ஐயோ உட்கார். ஐயோ 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 அம்மா அம்மா. ஐயோ வடது வடது வடது. ஒண்ணு பயப்படாத, அந்த உண்டியல பிரைவேட். இந்த ஊரு தானா? இப்ப இந்த ஊரு. ஏன் திருண்ண? வேற வழி இல்ல திருண்ண. நீ ஏன் ஏதாவது வேலை செய்ய கூடாது? நான் மாட்டேன்னு சொல்லியே, யாரு வேலை? உனக்கு நான் வேலை கொடுக்கறேன். ஆமா, உனக்கு பீடி குடிக்கிற பழக்கம் உண்டா? ஆமா சார். இவ்வளவுலாம் பேச தெரியுது, பீடி குடிக்கலாமா? ரெண்டு தம்பிழுத்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கொஞ்சம் பசி அடங்குன்னு என் கூட அந்த பையன் சொன்னான். அப்படியே பழகி போச்சு. ஓஹோ, நீ இங்கே சாப்பிட்டுக்கலாம் தங்கிக்கலாம், ஆனா இனிமே பீடி குடிக்க கூடாது. என்னது அவசரத்தை கிடைக்கணும்னு கடைச்சப்பெல்லாம் பொடிக்க வச்சேன், இது இனிமே தேவையில்லை. இல்லையே அவன் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு வையின்னு தானே முறையிடுறேன். பொண்ணு இனிமேலா பிறக்க போற, பிறந்திருப்போ பூத்திருப்போ, என் கண்ணுக்கு காட்டப்படாதோ. ஈஸ்வரா தட்சிணாமூர்த்தி. ஆமா, இந்த பய காத்தால காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தவா, மிச்ச காசு கொடுக்கவே இல்லையே. இருக்கட்டும், போய் பாத்துக்கிறேன். அவன் என்னைக்கு ஒருத்தி கழுத்துல மூணு முடிச்சு போடுறானோ அன்னைக்குத்தான் நான் சாப்பிடுற சாப்பாடு உடம்போட ஒட்டும். நேரங்காலம் சீக்கிரம் கூடி வரணும், இப்படி நீட்டின்றே போறையே. அம்பிகே என்னமோ, காசு கொடுத்தானா கொடுக்கலையா? துண்டு பீடி பொறுக்கணவா, காசு கிடைச்சவன கட்டு பீடி வாங்கியிருப்போம். இப்படி கைய தட்டுறதும் சுண்டதும் ரொம்ப தப்பு. எல்லாரும் உன்னை செவிட்டு சாமின்னு நினைச்சிட்டு நீ தவத்துல இருக்கேங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல. உன்னை பிரார்த்தனை பண்றதுக்கு அடையாளமா நூலை உருவி போடுறதுதான் முறை. இதுவரைக்கும் நான் உனக்கு உருவி போட்ட நூலை மொத்தமா சேர்த்தா பாதி புடவைக்கு மேல தேரும். நான் ஒண்ணும் உங்ககிட்ட புரத்தியார் மாதிரி பெரிய அப்ளிகேஷனா போடல, சிம்பிள் சிங்கிளா இருக்கிறவன கப்பலா பாக்கணும்னு ஒரு ஆசை. ஒன்லி ஃபார் முரளி இஸ் மேரேஜ், தட்ஸ் ஆல். அவன் பீடிதான் வாங்கியிருப்பான், போனவன வாய ஊத சொல்லி பாத்துட்டு தான் மறுவேலை. இருக்கட்டும், அவனுக்கு என்ன வாய ஊதுறானா ஊதிடுவான், நாத்தத்தை யாரு பொறுத்துக்கிறது, குடலை கொமட்டும். ஈஸ்வரா, ஐயோ என் அர்ச்சனை தட்டை எங்க வச்சேன்? இந்தாங்க உங்களோட அர்ச்சனை தட்டு. மறந்தே போயிட்டேன், ஏன் அர்ச்சனை தட்டு தானே புரிஞ்சுட்டியே. சமத்து பொண்ணு உட்காரு. உன் பேர் என்ன? லலிதா. வயசுக்கு வந்து நாளான மாதிரி தோன்றது, வரன் வரலையா இல்ல வந்து எதுவும் அமையலையா? ரெண்டும் தான். நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுற. ஒன்பது வாரம் துர்கைக்கு எலுமிச்சம்பழத்துல நெய் விளக்கு போடு, வரன் வாசல தேடி வரும். இதுவரைக்கும் செய்யாத பிரார்த்தனை கிடையாது, நடக்கிறப்ப நடக்கட்டும்,
நம்ம கையில என்ன இருக்கு? மனச தளர விடாதே. நான் சொன்னபடி செய். அப்புறம் பாரு. சரி மாமி. நான் புறப்படுறேன். அது என்னது? நல்லா இருக்கு. இதுவரைக்கும் நான் யாருனே நீ இன்னும் கேட்கல. மறந்துட்டேன். அது எப்படி மறக்கலாம்? இந்த ஊர்ல புதுசா ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்கால தெரியுமோ? தெரியாது. அவ்வளவுதானா? டாக்டர் முரளி இருக்கானே, அவன் எங்க அண்ணன் பையன்தான். தனியா இருக்கானேன்னு துணைக்கு வந்திருக்கேன். இப்ப போலாம்.